கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தில் நாம் கற்றுக்கொண்டவைகளை நாம் மீண்டுமாய் பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் இந்த நாளிலே அந்த மலை பிரசங்கத்தில் நாம் 9வது பாகமாக கனி கொடுங்கள் என்று மத்தேயு 7வது அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறவைகளை நாம் கற்றுக்கொண்டு நாம் இந்த மீண்டும் பார்க்கிற காரியத்தை நாம் முடிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் இந்த நாளிலே நாம் கனி கொடுங்கள் என்கிற தலைப்புக்கு கீழாக நாம் கற்றுக்கொண்டவைகளை மீண்டுமாய் சுருக்கமாய் நாம் பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த கனி கொடுங்கள் என்கிற அந்த பகுதியிலே 4 பகுதிகளாக நாம் பார்க்கலாம். ஒன்று, எப்படி கனி கொடுப்பது என்று சொல்லி கேட்போமானால், மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோமோ அதையே நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று முதல் பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இரண்டாவதாக, நாம் கனி கொடுக்க வேண்டுமானால், நல்ல கனி கொடுக்க வேண்டுமானால், இடுக்கமான வாசல் வழியாக நாம் பிரவேசிக்க வேண்டும். மூன்றாவதாக, நாம் வேடம் போட்டு கனி கொடுப்பதல்ல, உண்மையாகவே கனி கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய கனிகளினாலே நாம் மரங்கள், நல்ல மரங்கள் என்று சொல்லி அறியப்படுமே ஒழிய, நாம் போடுகிற வேடத்தினாலே அல்ல என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ளலாம். 4வது பகுதியாக, அப்படி நாம் கனி கொடாதபடிக்கு தேவன் நம்மையில் வைத்திருக்கிற இந்த சித்தங்களை அறிந்து அதன்படி நாம் செய்யாமல் போவோமானால், தேவன் நம்மை அக்கிரம செய்கக்காரரே என்று சொல்லி, உங்களை அறியேன் என்று சொல்லி சொல்லுவார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கனி கொடுப்பது அவசியம். கனி கொடாவிட்டால் அவர் நம்மை அறிய மாட்டேன் என்று சொல்லி, அறியவில்லை, எனக்கு தெரியாது, உங்களை பற்றி எனக்கு தெரியாது என்று சொல்லி சொல்லிவிடுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நாம் கனி கொடுக்க வேண்டியது, நாம் இந்த நாளிலே மலைப்பிரசங்கத்தில் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் நாம் கனி கொடுப்பது நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் கனி கொடுக்கும்படிக்காக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்கும்படிக்காக, நாம் மீண்டுமாய் ஒரு முறை ஆராய்ந்து பார்க்கும்படிக்காக மத்தேயு 7வது அதிகாரம் 12வது வசனத்தில் கனி கொடுங்கள் என்கிற காரியத்தில் இயேசு கிறிஸ்து முதலாவது வசனமாக சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 12வது வசனம், ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமா. நாம் மனுஷர்கள் நமக்கு அவங்க எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம அவங்களுக்கு செய்யணும். இதுதான் ஹல்லேலூயா நியாயப்பிரமாணம், சட்டத்திட்டங்கள் என்று சொல்லி சொல்லுவதும், தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள், தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் இதைத்தான் சொல்லுகிறது. இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம் என்று சொல்லி நாம் இந்த வசனங்களிலே கற்றுக்கொள்கிறோம். இதிலே நாம் வாசிக்கும் பொழுது ஆதலால் என்று சொல்லி ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆதலால் என்று சொல்லி சொல்லும் பொழுது அதற்கு முந்தின பகுதியிலே நாம் வாசிக்கிற வசனங்கள் நமக்கு அதை காட்டி கொடுக்கிறதா இருக்கிறது. அந்த முந்தின பகுதியிலே நாம் வாசிக்கிறவைகளை நாம் என்ன வாசித்தோம் என்றால், நாம் கேட்கிறவைகள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தருகிறார், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லி நாம் முந்தின பகுதிகளிலே கற்றுக்கொண்டோம். அவர் நாம் கேட்கிற காரியங்களை எல்லாம் கொடுக்கிறபடியினாலே, நீங்கள் மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். நாம் நல்ல சமாரியனுடைய ஓமையிலே நாம் பார்க்கும் பொழுது, அந்த சமாரியன் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த சமாரிய நாட்டுக்காரன் அந்த குற்றுயிராய் விடப்பட்ட அந்த கள்ளனுக்கு இறங்கி உதவி செய்தான், இறங்கி அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்தான். ஆனால் தேவனுடையவர்கள் என்று சொல்லி சொல்லுகிற ஆசாரியனும் லேவியர்களும், லேவியனாகிய இரண்டு பேர் அவனை கண்டு கொள்ளாமல் போய்விட்டார்கள். நாம் கனி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோமோ அதை நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டும். அதே ஆசாரியன், அந்த லேவியன் ஒருவேளை அந்த குற்றுயிராய் கிடக்கிற கள்ளனை போல காணப்பட்டிருப்பானால், அவனுக்கு பக்கத்தில் வருகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புவானோ அதை நாம் முதலாவது செய்ய வேண்டும். ஹல்லேலூயா.
குற்றுயிர் ஆய்விடப்பட்டவன், அவன் யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று சொல்லி தேடுவானே. அப்படி தேடுகிறவனாய் நானும் அந்த இடத்துல அப்படி குற்றுயிராய் கிடப்பான். ஆனால் அப்படித்தானே நினைப்பேன். அப்படி இருக்கும் பொழுது நாமும் மற்றவர்கள் கஷ்டப்படுகிறதை பார்க்கும் பொழுது நாம் முதலாவது நாம் உதவி செய்வோமாக. இதுவே கனி கொடுப்பதில் அடிப்படை காரியமாக இருக்கிறது. இதுவே நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும் ஆம் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் இதே போல கனி கொடுப்போமாக. ஹலலூயா. நாம் இந்த வேதத்தில் நாம் கற்றுக்கொள்கிற எல்லா காரியங்களும் இந்த இரண்டு வசனங்களிலே அடங்கி விடுகிறது. அதில் ஒன்று, நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். இரண்டாவது, நாம் நம்மை பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும். நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது முதல் பிரமாணம். இரண்டாவது பிரமாணம் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறது என்று சொல்லி நாம் அந்த லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம். அங்கே 10வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 27வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் பிரதி உத்தரமாக உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். இதுதான் வேதத்தில் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியத்தில் நாம் கனி கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோமாக. இரண்டாவது பகுதியாக நாம் வாசிக்கிறோம், இடுக்கமான வாசல் வழியாய் நாம் உட்பிரவேசிக்க வேண்டும். நாம் இடுக்கமான வாசல், அகலமான வாசல் அல்லாதபடிக்கு இடுக்கமான வாசல் வழியாக நாம் உட்பிரவேசிக்க வேண்டும். நமக்கு எளிதாக இருக்கிற வழிகள் அல்ல, இடுக்கமான வழிகள். ஆனால் அதுதான் செம்மையான வழி. இப்படி போனால் ரொம்ப ஈஸி என்று சொல்லி சொல்லுகிற வழிகள் அல்ல. கர்த்தர் நம்மை நடத்துகிற அந்த இடுக்கமான வாசல் வழியாய் நாம் உட்பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். மத்தேயு 7வது அதிகாரம் 13-14 வசனங்களில் வாசிக்கிறோம், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இரண்டு வழிகள், இரண்டு வாசல். ஒன்று கேட்டுக்கு போகிற வாசல், அது விசாலமான வாசல், அகலமான வாசல். அதிலே அநேகர் பிரவேசிக்கிறார்கள். ஜீவனுக்கு போகிற வாசல், அது இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இந்த கருத்தை ஒரு படமாக பழைய காலத்தில் போட்டிருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட 150 வருடங்களுக்கு முன்பாக வரையப்பட்ட ஒரு படம். அதில் அகலமான வாசல் என்று சொல்லியும், அகலமான வாசல் என்று சொல்லியும், குறுகலான வாசல் என்று சொல்லியும், இரண்டு வாசல்கள். ஜனங்கள் வருவதில் அவர்கள் அகலமான வாசலுக்கு போகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். அதனுடைய முடிவு அது நரகம். ஆனால் குறுகலான பாதை வழியாக போகிறவர்கள் அவர்கள் பரலோகத்தில் போய் சேருவார்கள். அவர்கள் போகிற இடம் அது நித்திய ஜீவன், ஜீவனுக்கு போகிற வாசல் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அகலமான வாசல் வழியாய் பிரவேசியாதபடிக்கு இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசித்தால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அந்த இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிப்பது, ஹல்லேலூயா, நமக்கு அவசியமாக இருக்கிறது. நாம் கனி கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு நல்ல சமாரியனைப் போல நாம் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த ஆசாரியனும் லேவியனும் கண்டுகொள்ளாமல் எளிதாய் போய்விட்டார்கள். எதுக்கு போட்டு இந்த கஷ்டம்? ஹல்லேலூயா. எதுக்கு போட்டு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை? அவன் ஏதோ அவன் செஞ்ச பாவம், அவன் குற்றியராய் கிடக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. அவர்களுக்கு எளிதாய் அவர்கள் ஊருக்கு போய் சேர வேண்டிய பாதையில் அவர்கள் போவதற்கு எளிதாய் போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. ஆனால் இந்த சமாரியனோ அங்கு நின்று அவன் உதவி செய்கிறதை பார்க்கிறோம். நாமும் இந்த நாட்களிலே, ஹல்லேலூயா, அகலமான வாசலில் குறுகலான வாசல் வழியாய் பிரவேசிப்பதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த சிலராக நாம் காணப்படுவது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த அகலமான பாதை வழியாக போகிறவர்கள் அநேகர். அவர்கள் எல்லாரும் கடைசியில் போய் சேர்வது அது எரிகிற அக்கினி. ஹல்லேலூயா.
ஆனால் ஜீவ அந்த வெளிச்சமான ஹல்லேலூயா இடத்துல பரலோகத்தில் போய் சேர்வதற்கு நாம் குறுகலான வாசல் வழியாய் நாம் பிரவேசிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் வேதத்திலே நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த அகலமான வாசல் வழியாய் இடுக்கமான வாசல் வழியாய் நாம் பிரவேசிப்பதற்கு கர்த்தராமே நமக்கு உதவி செய்வாராக. அநேக நேரங்களிலே அந்த இடுக்கமான வாசலை தெரிந்து கொள்வது நமக்கு கஷ்டமாக இருக்கிறது. நான் வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது அநேக உதாரணங்களை வாசிக்கலாம். யார் இடுக்கமான வழியை தெரிந்து கொண்டார்கள், யார் அகலமான வழிகளை தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது அநேகரை நான் பார்க்கலாம். நான் உதாரணமாக இன்றைக்கு ஒருவரை பார்க்க ஒரு நிகழ்ச்சியை நான் பார்ப்போமாக. அங்கே ஆபிரகாம் லோத்து என்கிற இருவரும் அவர்கள் சகோதரர்களாக ஒரே இடத்திலே வாசமாக இருந்தார்கள். அவள் இருவருக்கும் அநேக ஆடுகள் இருந்தபடியினாலே அவர்கள் ஒரே இடத்திலே வாசமாக இருப்பது கூடாமல் போய்விட்டது. நாட்கள் ஆக ஆக அவர்களுடைய ஆடுகள் விருத்தி அடையும் பொழுது அவர்கள் ஒரே இடத்தில் தங்கியிருப்பது அவர்கள் கூடாமல் போய்விட்டது. அப்பொழுது ஆபிரகாம் லோத்தை பார்த்து அவர் சொல்லும் பொழுது இப்படியாய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. லோத்து இடத்தில் சொல்லுகிறார். ஆதியாகமம் 13:9-11 நாம் அதை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 13:9-11 இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். அப்படி தனக்கு மூத்த ஆபிரகாம் தன்னிடத்தில் சொல்லுகிறதை லோத்து கேட்டவுடன் அவன் என்ன சொல்லியிருக்க வேண்டும், அவன் அண்ணன் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி போகணும்னு சொல்கிறீங்களோ நான் அதுபடி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த லோத்து, இதுதான் நமக்கு கிடைத்த அருமையான நேரம், நமக்கு செம்மையான இடத்தை முதல்ல பார்த்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசித்து அப்பொழுது அவன் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். 10:1 அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொறிந்தனதாக இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாராயும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நாம் மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோமோ அதை நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். அதுதான் கனி கொடுக்கிற வாழ்க்கை. இங்கே பாருங்க, எனக்கு எது வேணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிக்கிறேன். அவர் ஆபிரகாம் எங்கே போனான்னு, ஆபிரகாமுக்கு நல்லது கிடைச்சான்னு கிடைக்காட்டி என்ன, எனக்கு நன்மையான இடம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் நன்மையானதை தெரிந்தெடுத்து கொள்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் அப்படி அவன் தெரிந்தெடுத்து கொண்டது அந்த சோதோம் குமாரா என்கிற இடங்களை என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது அது எவ்வளவு சீக்கிரத்தில் அவன் அகலமாய் தெரிந்து கொண்ட அந்த பாதை அழிவிலே போய் நின்றது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். எனவே அருமையான பிள்ளைகளே, நாமும் அகலமான பாதையை தெரிந்து கொள்வோமானால் பொருளாசை, ஹல்லேலூயா, இந்த உலகத்தில் வசதிகள், இது எல்லாம் எனக்கு கிடைக்கும் அதனால நான் இதை தெரிந்தெடுத்து கொள்கிறேன் என்று சொல்லி ஒன்றை தெரிந்தெடுத்து கொள்வோமானால் அது எவ்வளவு கஷ்டமான இடத்திலே கொண்டு போய் விடுகிறது. ஆனால் ஆபிரகாமோ அவன் லோத்து புறப்பட்டு போய் அவன் கிழக்கு தேசத்தில் அங்கே சோதோம் குமாராவில் அருகான தேசத்திற்கு அவன் போன பொழுது அங்கே தேவன் ஆபிரகாமிடத்தில் சொல்கிறார், நீ இந்த தேசம் முழுவதும் நடந்து தெரி, இதை எல்லாம் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி சொல்கிறார். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நீங்கள் விட்டு கொடுங்கள். ஹல்லேலூயா. இடுக்கமான வாசலை தெரிந்து கொள்ளுங்கள். அகலமான பாதையில் போகிறவர்கள் அநேகர், இப்படிப்பட்ட இடுக்கமான பாதையை தெரிந்து கொள்கிறவர்கள் சிலர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஹல்லேலூயா தேவன் எதை விரும்புகிறார் என்று சொல்லி அதை பார்த்து அதின்படி நடப்பது, அதை தெரிந்து கொள்வது சிலராயிருக்கிறோம். ஜீவனுக்கு போகிற வாசல் அது நெருக்கம், வழி நெருக்கமும் அது ஒடுக்கமும் நெருக்கமுமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அருமையான பிள்ளைகளை, இந்த வாசலை கண்டுபிடிப்பீர்களா? பொருளாசை அல்ல. ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக அவர் சொன்ன வார்த்தைகளின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அதை நாம் தெரிந்து கொள்வோம். அதுவே இடுக்கமான வாசல், அது நமக்கு ஆசீர்வாதத்தை தரும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமாட்டோம்.
நாம் இரண்டாவதாக அந்த இடுக்கமான வாசலை குறித்து ஒரு சில குறிப்புகளை நான் சொல்லுவது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். முதலாவதாக, இடுக்கமான வாசல் என்பது அது இயேசுவை குறிக்கிறது. இயேசுவை பின்பற்றி போவது அது ஒரு இடுக்கமான வாசல். யோவான் 10:9 இயேசு சொல்கிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் அல்லது ஜீவனை அடைவான். ஹல்லேலூயா. அவனுக்கு எல்லாம் கிடைக்கும். அங்கே ஆபிரகாம் எப்படி லோத்துவுக்கு விட்டு கொடுத்து அவன் காத்திருந்தது போல, கர்த்தர் அவனுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுத்தது போல, இயேசுவை வாசலா ஏற்றுக்கொள்கிறவர்கள், ஹல்லேலூயா, இயேசுதான் தேவன், அவர்தான் எனக்கு என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு அங்கே இடுக்கமான வாசல் என்று சொல்லி நாம் அந்த வாசலை குறித்து கற்றுக்கொள்ளலாம். இந்த உலகத்திலே பல வழிகளிலே வழிகள் இருக்கிறது. அதில் ஒரு சிலர் வேலைக்கு போனால் நல்லா சம்பளம் கிடைக்கும், அந்த சம்பளம் வாங்கணும், சம்பளம் வாங்கணும், சம்பளம் வாங்கணும், சம்பளம் கூடணும், சம்பளம் கூடணும், இப்படியே நினச்சி வேலை 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 என்று சொல்லி தங்களை வருத்தி கொள்கிற ஒரு வழி உண்டு. ஹல்லேலூயா. இன்னொரு மக்கள் தங்கள் தியானிக்கிறேன் தியானிக்கிறேன் என்று சொல்லி தியானம் இருந்து, ஹல்லேலூயா, அதில் ஒரு பெரிய மோட்சத்தை அடையலாம் என்று சொல்லி ஒரு வழியை கண்டுபிடிக்கிறவர்கள் உண்டு. ஹல்லேலூயா. இது எல்லாம் அகலமான பாதைகள். குடி பழக்கத்தினால நான் அப்படியே என்னையே மறந்து வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடியை ஒரு வழியாய் வைத்திருக்கிறவர்கள் உண்டு. ஹல்லேலூயா. இன்னும் பலவிதமான மதங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட எந்த மதங்களும், ஹல்லேலூயா, நான் பரலோகத்தில் அந்த ஜீவனுக்கு போகிற வழியில் கொண்டு போய் சேர்ப்பதில்லை. ஹல்லேலூயா. இன்னும் சிலர் பொழுதுபோக்கு தான் வாழ்க்கை என்று சொல்லி பொழுதுபோக்கு காரியங்களையே தங்களுக்கு வாழ்க்கையாய் வைத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு நன்மை செய்வதில்லை. ஹல்லேலூயா. எனவே நாம் ஒன்று மாத்திரத்திலும் நமக்கு ஜீவன் உண்டாகும்படிக்கு நாம் இயேசுவை நமக்கு வாசலாக ஏற்றுக்கொண்டு அந்த வாசல் வழியாய் பிரவேசிப்போமாக. அப்போஸ்தலன் 4:12 வாசிக்கிறோம், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. இயேசுவால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய பெயரை தவிர இடுக்கமான வாசல் என்று சொல்லி ஒன்றும் இல்லை. அவரே இடுக்கமான வாசல், அவரே ஜீவனுக்கு போகிற வாசல். அவரை விட்டுவிட்டு வேறு எந்த மதத்தினாலும் எந்த வழியினாலும் நாம் போகும் பொழுது அங்கே, ஹல்லேலூயா, நமக்கு ஒரு நன்மை இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்வோமாக. ஹல்லேலூயா. நாம் இரண்டாவதாக, நாம் அது இடுக்கமான வாசல், அது பொறுமைக்கும் தேவ பயத்தையும் காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. லூக்கா 21:17-19 நான் வாசிக்கிறேன், என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்க. ஜீவனுக்கு போகிற வழி அது பொறுமையாய் போக வேண்டிய வழி. ஹல்லேலூயா. அது அவசரப்பட்டு போகிற வழி அல்ல. ஹல்லேலூயா. ஐயா தட்டப்புட்டான்னு சொல்லிட்டு ஓடுகிற ஒரு வழி அல்ல. நாம் பொறுமையாய் ஓட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம், யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் அடிமையாய் விற்கப்பட்டான். அவன் ஏறக்குறைய 13 வருடங்களாக அவன் பலவிதமான கஷ்டங்களுக்குள்ளாக போய், ஹல்லேலூயா, கடைசியாக அவ்வளவு நாளும் அவன் பொறுமையாய் காத்திருந்து, ஹல்லேலூயா, ஒரு நாள் கூட தேவனை விட்டு விலகாதபடிக்கு, பாவத்தை செய்து அழிந்து போகாதபடிக்கு அவன் காத்திருந்து, ஹல்லேலூயா, இந்த உலகத்திலே மகா மேன்மையான ஒரு நன்மையை அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோமே. ஹல்லேலூயா. நாமும் கடைசி வரையும் தேவனுடைய வாக்குத்தத்தை விசுவாசித்து பொறுமையோடு அந்த இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்களாய் இருப்போமாக. ஹல்லேலூயா. இன்னும் இயேசு கிறிஸ்துடைய மலைப்பிரசங்கம் முதற்கொண்டு அநேக காரியங்கள் நம்மை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி சொல்லிக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. சத்துருவை சிநேகங்கள். ஹல்லேலூயா. நாம் கொலை செய்யாதிருக்க வேண்டும், மற்றவர்களில் கோபித்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா என்று சொல்லி இவ்வளவு காரியங்களை கற்றுக்கொண்டோம். பரலோகத்தில் நம்முடைய பொக்கிஷம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் கற்றுக்கொண்டோமே. அதுபோல நாமும் அந்த பரலோகத்தில் இருக்கிற காரியங்களை நம்பி அதுதான் நமக்கு வேண்டும் என்று சொல்லி இடுக்கமான வாசல் வழியாய் நாம் பிரவேசிப்போமாக. கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. நாம் மூன்றாவது பகுதியாக
நாம் வேடத்தினால் அல்ல கனிகளால் நாம் அறியப்படுகிறோம். நாம் கனி கொடுக்க வேண்டும். நாம் கொடுக்கிற கனி எப்படி என்பதை வைத்துதான் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி அறியப்படுகிறோம். நாம் போடுகிற வேடத்தினால் அல்ல, வெள்ளை சட்டையினால் அல்ல, ஹல்லேலூயா, நாம் கொடுக்கிற கனிகளினாலே நாம் அறியப்படுகிறோம் என்று சொல்லி நாம் வேதத்திலே கற்றுக்கொள்கிறோம். மத்தேயு 7:15 கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நாம் கள்ளத்தனமான ஒரு தீர்க்கதரிசியாய் நாம் வாழ்ந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டிருக்கிற ஓநாயை போல, பட்சிக்கிற ஓநாய்களைப் போல நாம் இருந்து விடக்கூடாது. அப்படி யாராவது இருப்பார்களானால் அவர்களை குறித்து எச்சரிக்கையாகவும் இருங்கள். ஹல்லேலூயா. அவங்க ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருகிற ஓநாய்களாக இருக்கிறவர்களை பார்த்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் அவசியம். நாமும் அதை போல மாறிவிடாமல் இருக்க வேண்டியதும் அவசியம். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பொய் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி அநேக தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் வாசிக்கலாம். அவர் பொய் தீர்க்கதரிசிகள், கள்ளத்தீர்க்கதரிசிகள், பொய் தீர்க்கதரிசிகள். பொய் தீர்க்கதரிசி என்று சொல்லி சொல்வது எதை குறிக்கிறது என்று சொல்லி சொன்னால், அவள் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை விட்டு அந்நிய தேவர்களுடைய நாமத்தை வைத்து அவர்கள் தங்களுக்குடைய எதிர்காலங்களை நிர்ணயித்துக் கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. நிர்ணயித்துக் கொள்கிறார்கள் எதிர்காலங்கள் எல்லாம் எப்படி நடக்கும் என்று சொல்லி சொல்லுவது அந்நிய தேவர்களை நம்பி, ஹல்லேலூயா, சொல்லப்படுகிற வார்த்தைகளாய் காணப்படுகிறது. நாம் இயேசுவை தவிர வேறு ஒரு நாமத்தை சொல்லி நாம் வாழ்கிறோமானால், வேறு ஒரு காரியத்தை வைத்து நாம் வாழ்கிறவர்களாக இருப்போமானால், இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே, அவரை தவிர வேறு ஒரு தெய்வத்திடத்தில் நாம் சேருகிறவர்களாக இருப்போமானால், ஹல்லேலூயா, அது பொய் தீர்க்கதரிசி என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அது ஓநாய், பட்சிக்கிற ஓநாயைப் போல காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அது நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். ஹல்லேலூயா. இங்கே நாம் வேதத்தில் 1 Kings 22 ஒரு நிகழ்ச்சியை நாம் வாசிக்கிறோம். ஆகாப் என்கிற ஒரு ராஜா, மகா மோசமான ராஜா, யோசபாத் என்கிற ஒரு ராஜா, அவன் மிகவும் நல்ல ராஜா. அவர்கள் இரண்டு பேரும் தோழன்மை பண்ணினார்கள், நண்பர்களாயிருந்தார்கள். அப்படி நண்பர்களாக இருக்கும் பொழுது ஆகாப் ராஜாவுக்கு ஒரு இடத்துல ஒரு நாட்டின் மேலே யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானம் செய்தார். அதற்கு யோசபாத் இடத்தில் கேட்ட பொழுது, யோசபாத், போகலாம், ஆனால் தீர்க்கதரிசிகள்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, தேவனிடத்தில் கேட்போம், தேவனிடத்தில் விசாரிப்போம். உடனே ஆகாப் அநேக தீர்க்கதரிசிகளை கூட்டி கொண்டு வந்தார். அதில் ஒரு தீர்க்கதரிசி சிதேக்கியா என்கிற ஒரு மனுஷன், அவனோடு கூட 400 அதிகமான தீர்க்கதரிசிகள் வந்து நின்றார்கள். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ஆகாப்புக்கு சொன்னார்கள், நீர் போ, நீ ஜெயிக்கலாம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்படி அல்லாதபடிக்கு யோசபாத் பார்த்தார், இவங்க எல்லாம் தேவனுடைய பெயரை சொல்லி சொல்ற தீர்க்கதரிசி ஒருத்தர் கூட இல்லையே. ஹல்லேலூயா. கள்ள தீர்க்கதரிசி, பொய் தீர்க்கதரிசி, இயேசுடைய பெயரை சொல்லி சொல்லாதவர்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது யோசபாத் கேட்ட பொழுது, கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருத்தர் இல்லையா? ஹல்லேலூயா. அப்பொழுது ஆவசர ஒருத்தர் இருக்கிறான், அவன் எனக்கு பற்றி நன்மையாக சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி, அப்படிலாம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி அவனை கூட்டிகிட்டு வந்து கேட்ட பொழுது, மிகாயா தீர்க்கதரிசி, அவர் இந்த யுத்தத்தில் அந்த ஆகா மரித்து போவான் என்று சொல்லி அவர் தீர்க்கதரிசனம் சொன்னான். அதே போல் நடந்தது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மற்ற தேவர்களை வைத்து, மற்ற சூனியங்களை வைத்து செய்யப்படுகிற எந்த காரியத்தையும் நாம் தொடுவோமானால் நாம் ஓநாய்களினாலே பட்சிக்கப்படுவோம் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். ஹல்லேலூயா. நாம் பட்சிக்கிற ஓநாய்களைப் போல இருப்போம் என்பதையும் மறந்து போய் வேண்டாம். நாம் மற்ற தேவர்களையோ, மற்ற சூனியங்களையோ, மந்திரங்களையோ நம்பி ஒரு நாளும் கெட்டு போய்விடாதிருங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதே போல் கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி சொல்லுகிற பொய் தீர்க்கதரிசிகள், அல்ல இன்னொரு விதம் என்னவென்றால், இயேசு பேரை சொல்லியே பொய் சொல்கிற தீர்க்கதரிசிகள். ஹல்லேலூயா.
நாம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27-28 அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம். எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை அவர் தேவனுடைய ஆலயத்தில் வந்து தீர்க்க தரிசனமாய் சொன்னார். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு அனனியா என்கிற வேறொருவன் அவன் பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லி எரேமியா சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் பொய் என்று சொல்லி அவன் சொன்னான். ஆனால் அனனியா சொன்ன தீர்க்க தரிசனமே பொய்யானது. ஏனென்றால் அனனியா சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறவில்லை. ஹல்லேலூயா. ஆனால் எரேமியா சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பொய் தீர்க்க தரிசிகளை நம்பி விடாதிருங்கள். அவர்கள் உங்களை ஏமாற்றி போடுவார்கள். அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். ஹல்லேலூயா. அவர்கள் உங்களை ஏமாற்றி விடுவார்கள். நீங்கள் அகலமான பாதையை இடுக்கமான பாதை என்று உங்களை நம்ப பண்ணி விடுவார்கள். ஹல்லேலூயா. இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்கு பிரயாசப்படுங்கள். கர்த்தாமே நமக்கு நன்மை செய்வாராக. கள்ள தீர்க்க தரிசிகளை கேட்டு கள்ள தீர்க்க தரிசனங்களை கேட்டு வஞ்சிக்கப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. இன்றைக்கே நாம் அதை கற்றுக்கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு நமக்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே வாசிக்கிறோம் மத்தேயு 24:24, ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். ஹல்லேலூயா. நாம் பெரிய அடையாளங்கள் பெரிய அற்புதங்கள் கூட செய்யலாம். ஆனாலும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை வைத்து ஒரு தீர்க்க தரிசனம் இல்லாமல் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற வேத வசனங்களின்படி இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்காத தீர்க்க தரிசனமாயில்லாமல் எப்படி காணப்பட்டாலும் அது கள்ள தீர்க்க தரிசனமாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாமும் கள்ள தீர்க்க தரிசிகளாய் மாறாதபடிக்கு கவனமாயிருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. வேதத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது லூக்கா 6:26 எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். நாம் மற்றவர்கள் நம்மை புகழ வேண்டும் என்று சொல்லி நாம் ஏதாவது காரியங்களை செய்வோமானால் அது கள்ள தீர்க்க தரிசனம். அது அசுத்தாவியினால் வருகிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியத்தில் நாம் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வோமாக. கர்த்தாமே நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக. ஆமீன், ஆமீன்.